ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறது வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் கழுவி வச்சிருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு ஒரு விசில் எடுத்து ஒரு விசில் அண்ட் பத்து நிமிஷம் சிம் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கொழஞ்சிடக்கூடாது ரைஸ் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் இப்போது ஒரு பெரிய பேனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் அப்புறம் இதில் ஒரு ரெண்டு முட்டையை விட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எகு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதையுமே ஹெல்தியர் வாஷினாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போது கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ கிட்ட அன்றைக்கி இல்லை ஸோ அதனால் இந்த சாதா வெங்காயத்தில் பாதி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது இது கூடவே ஒரு பாதி கேப்சிகம்மையும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கேரட் இருந்துச்சுன்னா கேரட் ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் கொடுக்கும் அந்த சுகர் கேரமலைஸ் ஆகி வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுங்கள் சோயா சாஸ் நீங்கள் லைட் சோயா சாஸ் ஆட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இதில் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வேக வச்ச ரைஸை வந்து நல்லா நல்ல உதிரி உதிரியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிச்சு நல்ல மறுபடியுமே நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஸ்கிராம்பிள் பண்ண எக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்